வந்து சீரியல் வந்தீங்க. ஆக்சுவலா நான் சீரியல்ல வரணுங்கிறதெல்லாம் பிளானே கிடையாது, ஆக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. நான் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதோட லாஸ்ட் இன்டர்ன்ஷிப் வந்து நான் ஏதாச்சும் சேனல்ஸ்ல பண்ணணும். சோ அப்பதான் விஜய் டிவில என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. சோ நாங்க அப்படிதான் பண்ணும்போது கனா காணும் காலங்கள் ஆடிஷன் அப்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவர் கூட்டிட்டு போய் என்னை வந்து ரம்ணன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ரம்ணன் சார் பாத்துட்டு உன் கேரக்டர் பேர் அப்பு, நடி இனிமேல் இருந்து அப்படின்ட்டாரு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அப்படிதான் கணக்கணம் கலங்கல இன்டர்ன்ஷிப், நான் இன்டர்ன்ஷிப்ல இருந்து அப்படி ஷூட்டிங்ஸ் வந்துட்டேன் அவ்வளவுதான். சீர் படத்துல வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டான்ஸ் கேம்ஸ் அப்படியே அதிரடியா வந்து சும்மா கலக்கிட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி இருந்தது உங்களுக்கு மூவில, எப்படி வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? அதே இதுவுமே வந்து அதாவது விஜய் டிவில வந்து பிரசன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து என்னை வந்து சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்ப அவர் தான் வந்து தலைவா வாங்க நம்ம இது படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன் வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ ஆஃபீஸ் போனா வந்து அங்க ரத்னேஷ்வா சார் வந்து பாத்துட்டு, ஏ பாத்துருக்கேன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, கண்டிப்பா நம்ம படத்துல பண்ணலாம் இவரு அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த டீம் வந்து கடைசியில் எப்படி ஆயிடுச்சுனாங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 3-4 மாசம் அவங்க கூடவே தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. ஸோ பயங்கர ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் செட்டுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஜீவா சார் பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு, என்னவோ அது இது பண்ணிட்டு அப்படின்னு. போக 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 பயங்கர ஜாலி ஆயிட்டாரு, ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. அந்த படத்துல ஆடினது வந்து எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா காலேஜ்ல எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கதான் வந்து படத்துல ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்ப ரத்னேஷ்வா சார்ட்ட சொன்னா, ஏய் ஓப்பனிங் சாங்ல இருக்கு இங்கப்பா, நீங்க கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த டைம்ல கரெக்டா ராஜசுந்தரம் மாஸ்டர்ட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, இந்த மாதிரி ஃப்ராங்க ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றாரு, டான்ஸ்ல ஆடுவாருன்னா அப்படியா ஓகே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அப்பதான் வந்து ஃப்ராங்க் வாங்க ஆடுங்கன்னு டப்புன்னு போய் ராஜசுந்தரம் மாஸ்டர் காலில் உளுந்து எந்திரிச்சு நேரா போய் ஆடினதுதான். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த இதுல டான்ஸ். சூப்பர் பாய். எப்படி அந்த ஃபீல்டுல வந்து டைரக்டர் எப்படி இருப்பாரு, ஸ்ட்ரிக்டா இருப்பாரா, அந்த பிரண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருப்பாரு, அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருப்பாரு? ரத்னேஷ்வா சார் வந்து ஒரு மாதிரி கூல் டைப் தான், அவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு, டெய்லி லைஃப்ல போயிட்டு இருக்கும், பிளஸ் அது போக அவரோட ஒர்க்கும் போயிட்டே இருக்கும், கடகடன் பண்ணிடுவாரு, அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது, கிளியரா பண்ணிடுவாரு. அவரு ஜாலியான ஒரு கேரக்டர். அதுவும் இல்லாம அவர் ஊர்ல தான் ஷூட், சோ வந்து முடிச்சா வந்து கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணுவாரு, இது வந்து இங்கதான் நான் படிச்ச தெரு, இங்கதான் எங்க வீடு இருக்கு, அதெல்லாமே இது பண்ணுவாரு. சோ ஜாலியா இருக்கும் அந்த டீமே, டோட்டலா ஃபன் டீம். அதெல்லாம வந்து நாங்க வந்து வேற ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தேன், கரெக்டா ஈவினிங் வருவோம் பாக்க போய் நான் வருவேன், வந்துட்டு அவங்களோட ஹோட்டலுக்கு என்னைய வர சொல்லிடுவாங்க. சோ போயிட்டுனா அங்க வந்து கோ டைரக்டர்ஸ் அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர் கூட எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு நான் திருப்பி நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் என் ரூம்க்கு வருவேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ அது ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது எப்படி இருப்பீங்க, யார் வந்து உங்களுக்கு ஃபன் பயங்கரமா பண்ணுவா? எனக்கு ஃபன் சொல்லிட்டாங்க நீங்க, அதுதான் சொல்ல வந்தேன், நீங்களே ஃபன் பண்ணிடுவீங்க அப்படின்னு. பட் எப்படி ஜீவா சார் எப்படி இருப்பாரு அந்த கேரக்டர்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஆக்சுவலா வந்து ஜீவா சார் கூட பெருசா அவனா எங்களுக்கு ஷார்ட்ல இருக்கும், அவருக்கு தான் ஆபியஸா நிறைய ஷார்ட் இருக்கும், நம்மளுக்கு எப்போ தான் ஷார்ட் இருக்கும். பட் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நல்ல ஃப்ரெண்ட் ஆனது வந்து சதீஷ் ப்ரோ தான். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு, அவனை வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இது பண்றப்போம். சோ வந்து எப்படின்னா அவர் வந்து அவர் அசிஸ்டன்ட்ட காஃபி கேட்டாருன்னா அவர் போய் காஃபியை குடிச்சு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சனு, செம்ம ஃபன் கேரக்டர். சோ சதீஷ் ப்ரோ ஷூட்டிங்ல இருந்தானே ஜாலியா பேசிட்டு இருப்போம், அவரு கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் என் கூட நடிச்ச மத்தவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன். சூப்பர். இப்ப சீரியல் என்ன சீரியல் போயிட்டு இருக்கு ப்ரோ? சீரியல் இப்பதைக்கு ஆக்சுவலா எதுவும் பண்ணல ப்ரோ. நான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிருந்தா மாஸ்டர் ஒரு மூவி டைரக்ட் பண்றாங்க, ஹேசின் அம்மைக்கான்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் சார் ஹீரோ பண்றாரு. அந்த மூவில ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க நடிச்ச படத்துல லாஸ்ட் நீங்க சொன்ன டைலாக் என்ன டைலாக்? இந்த படத்துல தான் ஹே சினிமாக்கால தான் அது ஒரு சின்ன போர்ஷன், ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் டைலாக், ஏ அங்க பாடுறா, அவ்வளவுதான் அந்த டைலாக். அப்ப ஃபர்ஸ்ட் டைலாக் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ் சத்தியமா ஞாபகம் இல்ல. நான் வந்து எப்படின்னா
ஃபர்ஸ்ட் டயலாக் ஆக்சுவலா என்னன்னா, எஸ் ஐ ரிமெம்பர், அது வந்து கனாக்கானம் கலங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாண்டிச்சேரியில வச்சு ஒரு பெஞ்ச்ல வச்சு அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அப்ப வந்து இவனடா சிங்க மாதிரி உரும்புறா, அந்த மாதிரி ஒரு டைலாக் தான். சோ இதுதான் அந்த, ஏன்னா அந்த டைலாக் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 டேக் எடுத்தேன். அந்த அந்த இதுல வந்து நானு, அப்புறம் விஷ்ணு, அப்புறம் கணேஷ்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் ஆர்டிஸ்ட். சோ எங்களை வச்சு எடுக்கிறதுக்குள்ள செத்துட்டாரு அந்த டிரெக்டர். இருந்தாலும் எங்களை மன்னிச்சு ஆரவணைச்சு பாதுகாப்பு கொடுத்து ஒரு மாதிரி எங்களை நடிக்க வச்சுட்டாரு. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போஸ் ஃபீல்டு உள்ள இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? ஃபீல்டு உள்ள இல்லாம இருந்திருந்தேன்னா மேபி எங்கேயாச்சும் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு, அப்படி ஊருக்குள்ளேயே ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று செட் பண்ணிட்டு, அப்படி சின்ன சின்னதா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு, எங்க ஃபேமிலியில எங்க அப்பா பிசினஸ் எடுத்து அப்படி பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி போயிருப்பேன். இது வந்து டோட்டலா வேற மாதிரியான ஒரு வேர்ல்ட் எனக்கு. ஓகே, இப்போ நீங்க நடிச்ச உடனே பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? கனாக்கானும் கலங்கள் ப்ராஜெக்ட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறோம் அப்படின்னாலே அது வேற மாதிரி ஒரு விஷயம் ப்ரோ. அந்த வேர்ல்டே டோட்டலா வேற. இன்னைக்கு எந்த சீரியல வேணாலும் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகலாம், பட் கனாக்கானும் கலங்கள் அது வேற வேர்ல்டு. இன்ட்ரோடியூஸ் ஆகி கரெக்டா ஒரு 1 மந்த்ல ஃபேஸ்புக்கோட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து 5000, அது முடிஞ்ச 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 1000 வந்து பெண்டிங்ல இருப்பாங்க. இது எல்லாமே 1 மந்த்ல உங்களுக்கு நடந்துடும். ஸோ நீங்க வந்து அந்த டைம்ல போய் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மெசேஞ்சர் வந்து நம்மளுக்கு பிங் ஆகும்ல, அது மட்டும் கிட்டத்தட்ட மெசேஜஸ் வந்து நீங்க ஒரு டைம் ஓபன் பண்ணாலும் ஒரு 30-40 மெசேஜ் வந்துட்டே இருக்கும். பாப் அப் சாட் ஓபன் ஆயிருக்கும், டாங் 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 டாங்னு செம்ம ஜாலியா இருக்கும் அந்த டைம்லாம். அது வந்து கனாக்கானும் காலங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு விஷயம், அது வேற எதுக்கும் கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சி எடுத்த செல்ஃபி யாரு? எக்ஸ்பெக்ட் ஆஃப் யூ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த செல்ஃபி எனக்கு, நாங்க ஆக்ட் பண்ணும்போதே செல்ஃபி பெருசா ட்ரெண்டிங்ல இல்லதான் சொல்லணும். கணக்கான காலங்கள் அப்பவே வந்து நிறைய செல்ஃபி ட்ரெண்டிங்ல கிடையாது. பட் எனக்கு செல்ஃபினா வந்து நான் வந்து மொத முத என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லோக்கல் சேனல்ல ஆங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஊர்ல வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு நாள் கணக்கணும் கலங்கள் ஷூட் வந்து ஒரு ஸ்கூல்ல நடந்துச்சு. அந்த ஸ்கூல் உள்ள நாங்க ஷூட் பண்ண போனா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பசங்க வந்து ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, குமிஞ்சிட்டாங்க, வந்து கேட்டு போட்டுட்டே இருந்தோம். சிவாஜி படத்துலாம் போட்டோம், அந்த மாதிரிதான் பயங்கரமா இருந்துச்சு. சோ அதுதான் வந்து அவ்வளவு பேருக்கு வந்து இது பண்ணது. அப்புறம் ஒரு காலேஜ் உள்ள போகும்போது பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அந்த காலேஜ்லாம் வந்து கிராஸ் பண்ணும் போதே வந்து ஏய் இந்த காலேஜ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரீசன் இருக்கு. பட் அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நானும் கணேஷ்ங்கிறவன் தான் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி வந்து நிஷா அண்ட் விஷ்ணு வந்து போயிட்டாங்க. ஸோ நாங்க வந்து நிப்பாட்டிட்டு போறோம், இங்க கெஸ்டா வந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தான், வாங்க 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 நீங்க தான், உங்களுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. உள்ள கூட்டு போறாங்க ப்ரோ, பயங்கரமா சவுண்டு. நானும் அவனும் இப்படி முகத்தை பார்த்து பேசிக்கிறோம், மச்சான் யாரோ பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் டேர்ன் பண்ற பாருங்க, டோட்டல் ஆடியன்ஸ் எங்களை பார்த்து கத்தும் போது பா செம்ம கூஸ் பம்ப்ஸ். லைஃப்ல மறக்கவே முடியாத மொமெண்ட் அது. அதுதான் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே ட்ரீம்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மார்னிங்ல வந்து நீங்க நினைக்கிறது எல்லாமே ட்ரீம்ல மார்னிங் ரெக்கார்ட் ஆகி யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே அப்லோட் ஆயிடுது, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சத்தியமா அடுத்த அரை மணி நேரத்தை எங்களை கொண்டுருவாங்க. நான் நினைச்சதெல்லாம் யூடியூப்ல ரெக்கார்ட் ஆச்சுன்னா கடவுளே இங்க வந்து நீ இந்த உலகத்துல இருக்க தகுதியே இல்லாதவங்க கிளம்பி வந்துருன்றாரு. ஓகே ப்ரோ, நீங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம்னா எந்த விஷயம் சொல்லுங்க? லைஃப் ப்ரோ நிறைய மொமெண்ட் இருக்கு ப்ரோ, நிறைய நிறைய மொமெண்ட் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு, இந்த விஷயம் வந்து அது பர்சனலா இருக்கலாம், பட் யாரோ இருக்கலாம், பட் ஆனா வந்து
லைஃப்ல இந்த விஷயம் நான் மறந்த லைஃப் லாங் இதை நான் மறக்கவே மாட்டேன். அது மெயினான விஷயம். இந்த விஷயம் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா வந்து என் குழந்தை பிறந்த அந்த இதுதான். அந்த ஒரு 3 days என் ஒய்ஃப் கூட டிராவல் பண்ணி அவங்களோட அவங்க உள்ள இதுக்கு போய் டெலிவரிக்கு போகி அப்புறம் வந்து குழந்தைய கொண்டு வந்து காமிக்கும் போது அவ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்துட்டு சின்னதா இது பண்ணா அது வந்து லைஃப்ல எப்பவுமே அது டக்கு ஞாபகம் இருக்கும். சோ அது வந்து ஒரு பயங்கரமான மொமெண்ட் என்னோட லைஃப்ல. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல எத்தனை காதல் வந்தது, காலேஜ் லைஃப்ல எத்தனை காதல் வந்தது, இப்ப எத்தனை காதல் வந்துட்டே இருக்கு. மாமியார் வீட்டுல இருந்தேன், அவங்க வீட்டுல எல்லாரும் வெளியே இருந்து இத பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வாசிங்க நீங்க பாருங்க, எங்க மாமியார் எனக்காக அன்பா பஜ்ஜி சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. வெளியே போது பஜ்ஜிக்குள்ள வெளி கொண்டு வச்சு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரோ இப்ப வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கணும் என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு. ஒரு நான் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடினா தமிழ் சினிமால, ஐ மீன் இந்தியன் சினிமால இஃப் பாசிபிள் ஹாலிவுட்ல கூட டிராவல் பண்ணணும். கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகணும்ட்டு என்னோட சேனல் சார்பா எங்களோட சார்பா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வசந்த் விக்கு என்னோட பெரிய 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 தேங்க்ஸ்.